சாட் ஜிபிடி கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஆப் வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லலை, நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நான் கண்டிப்பாக அந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வந்து பார்த்துடலாம். ஸோ சாட் ஜிபிடி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஐ பேஸ்டு ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு யூசரு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை தேட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர், எப்படி ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது அவ்வளோவா சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஏஐயாக இருந்தாலுமே அதில் ஃபீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த டேட்டா பேஸில் அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை போட்டு வச்சுருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் வந்து பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அவங்க நாங்கள் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கூகுளில் தான் வந்து இழுக்கணும். ஸோ கூகுளில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கூகுளில் எக்ஸாம்பிளுக்காக தான் ஹவு டு ஃபைண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஏகப்பட்ட ஐடியாஸோடையும் ஏகப்பட்ட டிப்ஸோடையும் வந்து பார்த்திங்கன்னா பல வெப்சைட் வந்து அங்கே அப்பேர் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் செட் ஆகலாம் அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துட்டு இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ராசஸாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த சாட் ஜிபிடியில் அப்படி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஹவு டு ஃபைண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டாலும் சரி, இல்லை வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போட்டாலும் சரி, இல்லை யூடியூப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு போட்டாலும் சரி, ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரை அந்த சார்ட்லேயே அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் செகண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் வந்து பண்ணிவிடும். ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே போக தேவையில்ல. ஒருவேளை அந்த அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ரீஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரை வந்து இது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு விஷயமா இருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூகுள் இவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒருவேளை இவங்களுடைய ஏஐயை அந்த மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூகுள் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பேஸுமே வந்து இவங்க ஆக்சஸ் பண்ணி எந்த ஒரு ஆன்சரை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அல்காரிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுடைய டேட்டா பேஸில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன் ஆகும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பேர் பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ நம்ம நிச்சிக்கு நம்ம சேனலுக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்குது கேட்கறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நான் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாபோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஜஸ்ட் அட்டாபோல் தான் கேட்டேன். இது ஒரு சர்வே ஏர்னிங் அப்ளிகேஷன், எல்லாருமே வந்து ஒரு மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாட் ஜிபிடி அதுக்கு சிம்பிளாக தெரியல அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. அது கூடவே இதை வந்து எலாபரேட்டாக கேட்டிங்க அப்படின்னா நானும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுச்சு. இதனால வம்பாக போச்சு. ஒரு கீபேர்டை கொடுத்தா கூகுளில் பழச்சு பழச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவில் இருந்து என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிங்கலாகி வருது. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் ஜஸ்ட் அட்டாபல்னு போட்டால் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சரி, ரெண்டா ஒரு கொஸ்டின் வந்து முடிஞ்சுதான். சரி, ரெண்டாவதாக நான் இன்னொரு விஷயம் நான் ட்ரை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஆப்ஷன். இது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு கேம்லிங்கான ஒரு கேம் விளையாடக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பாரத் ஆப்ஷனு. ஸோ இதை போட்டப்போ அது வந்து சொல்லலை. ஆனால் பாக்கெட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பைனரி ஆப்ஷன் பிளாட்ஃபார்மு. இதை பற்றி போட்டால் அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த க்வெஸ்சனை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணியிருக்கும். ஸோ அந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனான்ஸில் நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ அந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நானும் ஒரு சில டைம் வந்து கிரிப்டோ கரன்சியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த சாட் ஜிபிடி கிட்ட ஏதாச்சும் ஒரு 10 கம்பெனியோட ஷேர்ஸை சொல்லி நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன சொல்லணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லி பார்த்துருப்போம், நான் வந்து ஃபைனான்சியல் அட்வைசரெலாம் கிடையாது, ஏதோ நான் ட்ரை பண்ணி நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சாட் ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது. இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனான்சியல் அட்வைசர் வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, கிரிப்டோ கரன்சிக்கும் அதே கதை தான். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து யாராச்சும் சொல்ல மாட்டாங்களா, இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ஷேரை இப்போ நீ இவ்வளோக்கு வாங்கினேன்னா ஒரு 2-3 மாதத்தில் வந்து உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இப்போ இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அடுத்த ஒரு 10-15 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் அடித்து 100% அடித்து சொல்கிறவங்க யாருமே இல்லை. அதே மாதிரி ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நாம் கையை விரிக்கிற மாதிரி தான், இதுவும் கையை விரிக்குது. இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன், எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களால நம்மளுக்கே வந்து தெரியாது. ஸோ நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஏஐக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாம் போடக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் அதில் அப்டேட் பண்ணி யாராச்சும் ஒரு யூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு போய் முன்னாடி காட்டுதே தவிர அதுவாக கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்து யாராச்சும் அதை பற்றி பேசினாலோ இல்லை அதை பற்றி இன்டர்நெட்டில் போட்டாலும் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சாட் ஜிபிடி. ஸோ ஒருவேளை இந்த சாட் ஜிபிடி தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா OpenAI அந்த சாட் ஜிபிடியோடைய டேட்டா பேஸுக்கான இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுறத 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் சாட் ஜிபிடி ரன் ஆகும் இல்லைன்னு சொல்லலை, அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே சரி, இந்த மேக் மணி ஆன்லைன் நிச்சில் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே சரி, முக்கியமாக அந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லைனா கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த 2021 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த ஷேர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்முடைய பணம் நக்கு செத்தப்பையில் இப்படி தான் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் ஒரு வேலை அட்வான்ஸ்டாக ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதை பார்க்காம அவசரப்பட்டு கூகுள் சர்ச் இன்ஜினுக்கே சாட் ஜிபிடி ஆப் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து எங்கேயுமே சர்ச் பண்ணலாம் தேவை, ஓகேவா? கூகுளில் போயிட்டு நீங்கள் மாங்கு மாங்குன்னு சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்மகிட்ட தான் சாட் ஜிபிடி இருக்குதுல்ல. ஸோ இந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு OpenAI கூட யாரெல்லாம் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் வந்து இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும், ஐபிஎம்மாக இருக்கட்டும், நிவேடா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இருந்துமே கண்டிப்பாக கூகுள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அதனுடைய பார்ட்னர்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எப்படி நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு ஆப் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, கூகுளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆப்பு கிடையாது. எப்படி சொல்லுமா ஆப் இருக்கும் வேணும் சேர்ந்தால் கூகுள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 பேர் போங்கடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கூகுளுக்கு இல்லை மற்ற பெரிய டெக் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆப் இருக்காது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த சாட் ஜிபிடி எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்கை கையில் எடுத்தாங்கன்னா கஷ்டப்பட்டு இவங்களாக இருக்கட்டும் இல்லை இவங்களாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டூடியோவை ஆரம்பித்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய கரியரை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னதான், ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை வந்து மேனுவலாக ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பீப்புள்ஸ் பார்த்து வாங்குறத விட அந்த சாட் ஜிபிடியில் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரேரான ஒரு விஷயந்தான். ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோவை கொண்டு போக நான் விரும்பலை. இந்த சாட் ஜிபிடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.